மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.6 தேர்ட்டீன்த் செம் லாஸ்ட் செம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் அ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஈச் ஒன் கம் டு ஸ்கூல் பை பஸ் ஆர் பை பைசைக்கிள் ஆர் ஆன் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. 25 பை பஸ், 20 பை பைசைக்கிள், 30 ஆன் ஃபுட் அண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் பை ஆல் த த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. Now, how many students come to school exactly by two modes of transport? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பஸ்லேயோ அல்லது பைசைக்கிள்லையோ அல்லது நடந்தோ வந்து வருவாங்க, ஏதோ ஒரு இதில் வருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்லேயும், 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைசைக்கிள்லையும், நடந்து வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தனிமே அதாவது என்ன நடந்தோ அல்லது சைக்கிள்லேயோ ஆர் பஸ்லேயோ வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, நவ் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் எக்ஸாக்ட்லி பை டூ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். எக்ஸாக்ட்லி இதுதான் மெயின். ஓகேவா, டூ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பஸ்ஸு நம்ம எப்படி இது ப்ரீவியஸ் டைமில் கேரம் அண்டு செஸ் ஒன்லி எப்படி பார்த்தோமோ அதுவே மாதிரி இங்கே பஸ்ஸு அண்ட் பைசைக்கிளில் மட்டும் வர்றவங்க, அதே மாதிரி பைசைக்கிள் அண்டு நடந்து வர்றவங்க மட்டும், அடுத்து பஸ்ஸு நடந்து வர்றவங்க இது மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஏன்ற செட்டு பை பஸ்ஸு, பீன்றது பை பைசைக்கிள், சி வந்து ஆன் ஃபுட் அப்படின்னு கொடுத்து எடுத்துருக்கேன். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க அவங்க கிவன் டேட்டாலேருந்து நான் எழுத போகிறேன். என் ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பஸ்ஸில் வர்றவங்க 25 ஸ்டூடெண்ட்ஸு, சைக்கிளில் வர்றவங்க 20 ஸ்டூடெண்ட்ஸு, நடந்து வர்றவங்க 30 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. மூணுத்துலேயுமே வர்றவங்க பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நல்லா கவனிங்க. இப்போ வென் டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்க்கிள், ஏன்ற சர்க்கிள் வந்து பை பஸ், பீன்ற சர்க்கிள் வந்து பை பைசைக்கிள், சி ஃபுல்லாக ஆன் ஃபுட். ஓகேவா, இந்த 25 பை பஸ்ஸு, 20ன்றது பை பைசைக்கிள், 30ன்றது ஆன் ஃபுட். இந்த எக்ஸ் ஒய் இசட்ன்னு இருக்குல்லப்பா, இந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை பஸ் அண்டு பைசைக்கிள் இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த போர்ஷன் மட்டும் அதாவது பஸ் அண்டு நடந்து வர்றவங்க இந்த இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒய். ஓகேவா, அதே மாதிரி இந்த இது மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இசட்ன்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் அண்ட் ஃபுட் நடந்து வர்றவங்க. ஓகேவா, அது மட்டும் இசட்ன்னு எடுத்துருக்கோம். இந்த 10 வந்து இதுக்குள்ளே இன்க்ளூடே ஆகலை, புரிஞ்சுதா, 10 வந்து இதுக்குள்ளே இன்க்ளூடே ஆகலை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன பார்த்தோம், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா போத் பைசைக்கிள் அண்டு பஸ்ஸில் வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் சி பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் 10, பி இன்டர்செக்ஷன் சி பார்த்திங்க அப்படின்னா இசட் ப்ளஸ் 10. ஓகேவா, ஓகே. இப்போ எக்ஸ்ன்றது என்ன எடுத்திருக்கேன், எக்ஸாக்ட்லி பை பஸ் அண்ட் பைசைக்கிள். ஒய்ன்றது என்ன எடுத்திருக்கேன், எக்ஸாக்ட்லி பை பஸ் அண்ட் ஆன் ஃபுட். இசட்ன்னு என்ன எடுத்திருக்கேன், எக்ஸாக்ட்லி பை பைசைக்கிள் ஆன் ஃபுட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவாப்பா, நமக்கு தெரியும். அப்போ ஏ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இப்போ தான் நாங்கள் சொன்னேன் உங்களுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 10. ஓகேவா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எப்படி எடுத்துக்கிட்டோம், ஒய் ப்ளஸ் 10. அதே மாதிரி ஏ பி இன்டர்செக்ஷன் சி எப்படி எடுத்துக்கிட்டோம், இசட் ப்ளஸ் 10. ஓகேவா, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், கார்டினாலிட்டி ஃபார்முலா படிச்சிருக்கோம்லப்பா. ஃபார் த த்ரீ செட்ஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, கார்டினாலிட்டி ஃபார்முலா ஃபார் த த்ரீ செட்ஸ். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கம்மா நமக்கு, 50 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸு இந்த கிளாஸில். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸு, இங்கே வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 50. என் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 25. என் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க, 20 ப்ளஸ். என் ஆஃப் சி என்ன கொடுத்துருக்காங்க, 30 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன எடுத்துருக்கோம் நம்ம, எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 10 தென் மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன எடுத்துருக்கோம், சரி பி இன்டர்செக்ஷன் சி இசட் ப்ளஸ் சாரி ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் ப்ளஸ் 10. ஓகே, பி இன்டர்செக்ஷன் சி இசட் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா
10 ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் இசட்ன்றது நமக்கு வேரியபிளாக பாதி கிடைக்கும் இப்போ பாருங்கள் 25 ப்ளஸ் 20 45 ப்ளஸ் 30 ஆட் பண்ணும்போது 75 ஓகேவா இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகிறேன் மைனஸாக உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 தென் மைனஸ் ஒய் மைனஸ் 10 அடுத்து மைனஸ் இசட் மைனஸ் 10 அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் 10 ஓகேவா ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 10னும் மைனஸ் 10னும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது 75 இந்த மைனஸ் 10னும் மைனஸ் 10னும் ஆட் பண்ணால் மைனஸ் 20 அப்போ 75 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ஓகேவா இப்போ 75 20 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னப்பா கிடைக்கும் 50 ஈக்குவல் டு 75 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இந்த 75 20 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 55 கிடைக்கும் ஸோ அப்போ 50 ஈக்குவல் டு 55 மைனஸ் இந்த மூணு டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் காமனாக இருக்குது ஸோ மைனஸை காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன் ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக மைனஸில் நெகட்டிவில் இருக்கிறனால நான் இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் இந்த 50 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன் அப்போ இதை எடுத்துட்டு இங்கே வரும்போது ப்ளஸ்ன்னு வந்துடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 55 மைனஸ் 50 அப்போ 55 50 போச்சுன்னா என்ன பவரும் நமக்கு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸ் ஒய் இசட்ன்றது நம்ம என்ன வச்சுருக்கோம் எக்ஸாக்ட்லி 2 மோட்ஸ் தானப்பா எக்ஸுன்றது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி பை பஸ் அண்ட் பைசைக்கிள் ஒய்ன்றது எக்ஸாக்ட்லி பை பஸ் ஆன் ஃபுட் இசட்ன்றது எக்ஸாக்ட்லி பை பைசைக்கிள் ஆன் ஃபுட்னு எடுத்துருக்கோம் அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸாக்ட்லி பை 2 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தானப்பா கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஃபோர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம் டு ஸ்கூல் எக்ஸாக்ட்லி பை 2 மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகேவா கிளியராக இருக்கா தேங்க்யூ